வணக்கம் நண்பர்களே. ஒரு பழம் 14 பலன்கள், பிரமிக்க வைக்கக்கூடிய மகத்துவத்தை உடைய மாதுளையோட அற்புதமான மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே டைமில் மாதுளம் பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அரிய தகவலையும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. மாதுளம் பழத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அது சைனீஸ் ஆப்பிள். அதாவது பழங்கள்லையே பழமையானது சிறந்தது மாதுளம் பழந்தாங்க. கிட்டத்தட்ட மாதுளம் பழத்தில் 220 வகைகள் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு இந்த மாதுளம் பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், உங்களோட உடலுக்கு பழைய தெம்பு கிடச்சிரும். மருத்துவ குணங்களையும் அழகையும் அள்ளி தரக்கூடிய குணமுடையது மாதுளை. ஃப்ளேக், புற்றுநோய் போன்ற நோய்களை குணமாக்கக்கூடிய மகத்துவமும் இந்த மாதுளம் பழத்தில் நிறைஞ்சு இருக்கு. சரி, மாதுளையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதோட பயன்கள் என்ன, மாதுளையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாங்க. நீங்கள் டெய்லியும் 100 கிராம் இருக்கக்கூடிய ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிட்டாலே போதும். ஸோ 100 கிராம் இருக்கக்கூடிய மாதுளையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, கலோரிஸ், விட்டமின் சி, விட்டமின் கே, கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்புச்சத்து, மெக்னீஷியம், கொழுப்பு, நார்ச்சத்து, கால்சியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. ஸோ இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச மாதுளம் பழத்தோட முத்துக்களை டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவாவது நீங்கள் சாப்பிடணும். அதுலேயும் ஹைப்ரிட் பழங்களை அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டிங்கன்னா மாதுளையோட மருத்துவம் மகத்தானது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. இப்போ மாதுளம் பழம் சாப்பிட்றதால என்னென்ன பயன்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களோட உடலில் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமம் குறையும் பொழுது மன அழுத்தம் உண்டாகும். ஸோ மாதுளை வந்து நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கக்கூடிய தன்மையை நேச்சுரலாகவே வச்சுருக்கு. ஸோ நீங்கள் மாதுளம் பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட மன அழுத்தம் எல்லாமே சத்த நேரத்தில் காணாமல் போயிருங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளம் பழத்தை சாப்பிட்டாலே போதும், அது வந்து இரத்த ஓட்டத்தை சிறப்பாக்கி சீராக்கி உங்களுக்கு நேச்சுரலாகவே எனர்ஜியை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அப்புறம் மாதுளையில் இருக்கக்கூடிய எலர்ஜிக் அமிலம் சூரிய வெப்பத்தால் நம்மளோட தோள்களில் வரக்கூடிய கருமையவும் தோல் புற்றுநோயவும் தடுக்கும். எந்த விதமான புற்றுநோயும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளம் பழத்தை சாப்பிட்டுட்டு வரலாங்க. அதே போல் மாதுளம் பழம் வந்து இயற்கையாகவே நம்மளோட உடலில் அதிக அளவில் இரத்த உற்பத்தியை தூண்டக்கூடியது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் நிறைஞ்சு இருக்குது. ஸோ உங்கள் உடம்பில் ஏதாவது காயம் இருக்குது, அந்த காயத்தையும் தழும்பையும் சீக்கிரம் குணமாக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. அந்த காயமாக இருக்கட்டும், அதனால் உண்டான தழும்பாக இருக்கட்டும், ரொம்ப சீக்கிரத்தில் மறைஞ்சு போயிடும். அதே போல் மாதுளம் பழம் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களோட தலைமுடியோட வேர்கால்கள் ஸ்ட்ராங்காகும். ஏன் அப்படின்னா தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மை வந்து மாதுளம் பழத்தில் நிறைஞ்சு இருக்குது. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் முடியை நல்ல பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றக்கூடிய தன்மையுடையது. அப்புறம் நீங்கள் டெய்லியும் அவாய்ட் பண்ணாமல் மாதுளம் பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மூளையில் இருக்கக்கூடிய நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன்னோட சக்தியை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்பட வைக்கும். குறிப்பாக ஞாபக சக்தியை அதிகரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து மாதுளம் பழத்தில் நிறைஞ்சி இருக்குது.
அப்புறம் நமக்கு வயசாகும் பொழுது அல்சைமர் அப்புறம் மூளை கட்டிகள் வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுத்து நம்மளோட மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களும் ஒரே ஒரு மாதுளம்பழத்தில் நிறைஞ்சு இருக்குது. அப்புறம் நமக்கு வயசாகும் பொழுது முகத்தில் சுருக்கம்லாம் உண்டாகி முகம் ரொம்பவே வயசான மாதிரி ஒரு மாதிரியாக மாறிடும். ஸோ இந்த மாதுளம் பழத்தில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. நீங்கள் டெய்லியும் ஒரு மாதுளம் பழம் சாப்பிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு எப்போவுமே வயோதிக தோற்றம் வரவே வராது, என்றைக்குமே நீங்கள் இளமையோடு இருக்கலாம் நண்பர்களே. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வந்து டெய்லியும் தவறாமல் மாதுளம் பழம் சாப்பிட்டுட்டு வரணும். ஏன் அப்படின்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு மிக மிக இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மாதுளம் பழத்தில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ உங்களோட குழந்தை மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கணும், எலும்பு வளர்ச்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடல் வளர்ச்சி சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் தவறாமல் டெய்லியும் ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிட மறக்காதீங்க நண்பர்களே. மாதுளை பழம் வந்து நம்மளோட வயிற்றில் குவிஞ்சி கிடக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை நீக்கி வெளியேற்றக்கூடியது, செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடையை குறைக்க மிக மிக பயனுள்ள வகையில் செயல்படக்கூடியது. ஸோ நம்மளோட உடலில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எக்கச்சக்கமாக தேங்கி கிடக்கும் பொழுது தான் அதிக உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். யாருக்கெல்லாம் அதிக உடல் பருமன் இருக்கோ அவங்க வந்து டெய்லியும் ஒரு மாதுளம் பழத்தை ஜூஸாவோ இல்லைன்னா முத்துக்களாவோ சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே சரசரன்னு கரைய ஆரம்பித்து உடல் எடையில் நல்ல ஒரு மாற்றத்தை காணலாங்க. அப்புறம் டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக மாதுளம் பழத்தை சாப்பிடுங்க. மாதுளம் பழத்தை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களோட ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சுகர் லெவல் கட்டுப்படும். அப்புறம் வயது வந்த பெண்களுக்கு கரு உறுதலில் பிரச்சனை இருந்தால் அவங்க டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம் பழத்தை தவறாமல் சாப்பிட்டுட்டு வரணுங்க. இது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகளை நீக்கி கருப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ரொம்ப சீக்கிரத்தில் கரு உறுதலை மேம்படுத்தும். அப்புறம் மோனோஃபஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி குறைஞ்சி மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் பெண்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இது போன்ற காலங்களில் பெண்கள் டெய்லியும் மாதுளம் பழத்தை ஜூஸாவோ இல்லைனா முத்துக்களாவோ சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது வந்து அவங்களோட உடலில் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தியை தூண்டிவிடும். அதனால் எலும்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மோனோஃபஸ் காலகட்டத்தில் தான் நிறைய பெண்களுக்கு அதிகப்படியான மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி போன்ற கோளாறுகள் வரும். அதை தடுக்க நீங்கள் இப்போவே இருந்தே மாதுளம் பழத்தை தவறாமல் சாப்பிட்டுட்டு வாங்க. மாதுளம் பழத்தை தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இரத்த அழுத்தம் குறையும். அதாவது உயர் இரத்த அழுத்தம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டாலே போதும், இரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் மாதுளம் பழம் சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நம்மளோட பற்களை உறுதியாக்கும். குறிப்பாக நம்மளோட பற்களில் நம்மளோட கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் நிறைஞ்சு இருக்குது. ஸோ உங்களோட பற்கள் ஸ்ட்ராங் ஆகணும், பற்களில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வெளியாகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மாதுளம் பழம் சாப்பிட்டாலே போதும். டெய்லியும் ஒரு மாதுளம் பழம் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட இரத்த நாளங்கள் ரிலாக்ஸ் ஆகும். அதனால் அதிக அளவில் ஆக்சிஜன் வந்து உங்களோட இதயத்துக்கு கிடைக்கும். ஸோ இதயத்துக்கு போதுமான அளவு இரத்தமும் ஆக்சிஜனும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களோட இதய ஆரோக்கியம் அதிகரிக்கும் நண்பர்களே. ஸோ யாருக்கெல்லாம் இதயம் பலகீனமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க இன்னையில் இருந்தே மாதுளம் பழத்தை சாப்பிட மறக்காதீங்க. மாதுளம் பழம் இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் ஆக்கி அந்த நாளங்கள் வழியாக இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆக்சிஜனை சமச்சீராக கொடுக்கக்கூடியது. ஸோ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நிச்சயமாக உங்களுக்கு மாதுளம் பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அனிமிக், அதாவது இரத்த குறைபாடு. நம்மளோட உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்தில்
போதுமான அளவு இரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட உடலில் ஹீமோக்ளோபின் குறைபாடு வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண மருந்து மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். அதுக்கு பதிலாக டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளம்பழம் சாப்பிட்டாலே போதும். அது வந்து உங்களோட உடலுக்கு தேவையான இரத்த உற்பத்தியை இயற்கையாகவே உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ இதுவரைக்கும் நாம் மாதுளம்பழம் சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். யாரெல்லாம் கண்டினியூஸாக மாதுளம்பழம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ மாதுளம்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது அசிடிட்டி பிரச்சனையால் சிரமப்படுறவங்க மாதுளம்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா மாதுளம்பழம் இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை உடையது. ஸோ இந்த பழத்தை அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கும் பொழுது உணவு சரியாக ஜீரணம் ஆகாது, அதனால் ஜீரண சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது, குறை இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மாதுளம்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆல்ரெடி நான் சொன்னேன், உயர் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக மாதுளம்பழம் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா மாதுளம்பழம் சாப்பிடும் பொழுது உயர் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைச்சி அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். ஸோ உங்களுக்கு குறைந்த இரத்த அழுத்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழத்தை சாப்பிடாதீங்க, அது இன்னும் இரத்த அழுத்தத்தை குறைச்சி கொடுத்துரும். ஸோ குறை இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மாதுளம்பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் மாதுளம்பழத்தை சாப்பிடவே வேண்டாம். அதனால் இன்னும் உங்களுக்கு அதிகமாகலாம் இருமல் தொந்தரவுகள். அது மட்டும் இல்லைங்க, இருமல் இருக்கக்கூடிய அந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே பலகீனமாக இருக்கும், அதனால் தொற்று நோய் அதிகரிக்கலாம். ஸோ இருமல் பிரச்சனை இருந்தால் மாதுளை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்களோட சருமத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மாதுளம்பழம் சாப்பிடாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மாதுளை சாப்பிடும் பொழுது உங்களோட சருமத்தில் சிவப்பு தடிப்பு போன்ற பிரச்சனைகள் வரலாம், அதாவது ஸ்கின் அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடியது மாதுளம்பழம். ஸோ மாதுளம்பழம் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஏதாவது குறைபாடுகள் வரலாம். அதே போல் மாதுளம்பழம் ஒரு சிலருக்கு அலர்ஜியை உண்டு பண்ணும். ஸோ உடலில் அரிப்பு, வீக்கம், தொண்டையில் எரிச்சல், சுவாசிக்கிறதுல சிரமம், காதுகளில் வீக்கம், வலி, படை நோய் மற்றும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மாதுளம்பழத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட் காத்துட்ருக்கு. ஸோ இன்றைக்கி மாதுளம்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற சூப்பரான இன்ஃபர்மேஷனை இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்து ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பயனுள்ள வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் கண்டினியூஸாக மாதுளம்பழம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.